திரையரங்கு உரிமையாளர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் முதல்ல ரொம்ப நன்றி இருபதாம் தேதி காப்பான் மாதிரி ஒரு பெரிய படத்தோடு சேர்ந்து என்னுடைய படம் வழியாகும்போது அதுக்குரிய சரியான திரையரங்களை சரியான நேரங்களில் சரியான அளவில் நீங்கள் கொடுத்து என்னை என்க்ரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா நடிகரும் எல்லா இயக்குனரும் இப்படி திரையரங்கு உரிமையாளர்களோட சொந்தம் போல் பேசுகிறாங்களான்னு தெரியாது எனக்கு சொந்தம் குடும்பங்களுமெல்லாம் ஒன்றுமே கிடையாது வீடு வாசல் ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு சினிமாவை எடுத்துகிட்டு நான் வந்து முதலேந்தே இதுக்கு ட்ரைலர் போடுங்கன்னு உங்களுக்கு நிறைய தடவை ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேல ஃபஸ்ட்டு டே உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நான் எப்போவுமே அதிகமாக போய் சொல்ல மாட்டேன் போய் சொல்லுவேன் ஆனால் அதிகமாக சொல்ல மாட்டேன் ஓப்பனிங் வந்து ரொம்ப கம்மியான மக்கள் இருந்தாங்க ரெண்டாவது நாள் கொஞ்சம் கூட்டம் கூடிச்சு சண்டே வந்து பயங்கரமாக நல்லா இருந்தது மறுபடியும் மண்டே வந்தோன்னே பயம் வந்துருச்சு மழை வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மயம் வந்துருச்சு என்னடா இந்த ஒரு மூணு நாளில் நாளைக்குள்ளே இந்த படம் வந்து நிற்கலைன்னா அப்புறம் எப்படி இருக்கும் மறுபடியும் இருபத்தேழாம் தேதி வேறு ஒரு படம் வருது நாலாம் தேதி வேறு ஒரு படம் வருது உங்கள்கிட்டலாம் ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் டைரக்ஷன் தயாரிப்பு விநியோகம் விளம்பரம் உட்பட இப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது நானே அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பையில இதில் வந்து எனக்கு ரொம்ப தான் இது என்னுடைய ஒரு ஜென்யூன் படைப்பு நான் ஒன்றும் தப்பு ஒன்று இதுவும் பண்ணலை சூதாட்டம் இந்த மாதிரி ஒரு படைப்பை தயவுசெய்து திரையரங்கு உரிமையாளர்கள் நீங்கள் படத்தை பாருங்கள் இந்த படம் வந்து இதுக்கான தகுதியான படம் தமிழ் சினிமாவோட வளர்ச்சியில் இது ஒரு முக்கியமான இடம் அப்படிலாம் இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஊக்கம் கொடுங்க சின்ன சின்ன தேட்டர் கொடுங்க அது ஃபில் ஆகுறதுக்கு ஏதாவது வழி கொடுங்க அப்புறம் அடுத்தடுத்து பெரிய படங்கள் வந்தால் கூட இதுக்குன்னு ஒரு ஒரு சின்ன கேப் கொடுத்தீங்கன்னா இந்த படம் வந்து மெதுவாக தான் பிக்கப் ஆகும் பிக்கப் ஆகிற நேரத்தில் தேட்டரில் அது இல்லாமல் போனால் கஷ்டம் அதனால் இந்த படத்தை மனிதா அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் இதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுத்தீங்கன்னா இந்த படம் எப்படியாவது பூந்துங்கிந்து ஒரு கலெக்ஷனை சாதிச்சிடும் அது மூலமாக என்னென்னா சினிமாவில் நல்ல படங்கள் எடுத்தால் எவ்வளோ பெரிய படங்களின் அளவுலையும் நல்ல படங்கள் ஓடுங்கிறது பல தடவை நிரூபணமாக இருக்குது அது இந்த தடவை நிரூபணமாகச்சுன்னா சின்சியராக தூய்மையாக ஒரு நல்ல படைப்புக்காக போராடின கலைஞனுக்கு நீங்கள் உதவி செஞ்சதாகும் இவ்வளோதான் தான் என்னால் சொல்ல முடியுது நன்றி வணக்கம்